கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே உள்ள கன்னியாமூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சக்தி இன்டர்நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தரம் 12 கல்வி கற்று வந்த சிறுமதி என்னும் மாணவி கடந்த 2022 ஜூலை 13 தான் கல்வி கற்று வந்த பாடசாலை விடுதியில் மேல்மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து மரணமடைந்திருந்தார். இந்த மரணமானது ஒரு கொலை என கருதி அவரது பெற்றோர், அவரது உறவினர்கள், ஊரார் என பலர் திரண்டு நீதி கேட்டு போராடி வந்தனர். இந்த போராட்டமானது ஒரு கட்டத்தில் எல்லை மீறி கலவரமாக மாறி பாடசாலை சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல பேருந்துகளும் தீமூட்டி எரிக்கப்பட்டு பல சேதங்கள் விளைவிக்கப்பட்டிருந்தது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக வந்த போலீசாரும் தாக்கப்பட்டிருந்தனர். போலீசாரது பேருந்துக்கும் தீமூட்டப்பட்டிருந்தது. இப்படி பெரும் கலவரமாக மாறிய நீதி கேட்டு போராடிய அந்த போராட்டமானது பின்னர் போலீசாரின் பல பிரயோகத்தினால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் சிறுமதியின் பெற்றோர் இது தற்கொலை அல்ல, கொலை என்று தொடர்ச்சியாக கூறி வார்கள். அதற்காக அந்த பெற்றோரும் சமூக ஆர்வலர்களும் பலர் என குரல் கொடுத்து வார்கள் சிறுமதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நிலையில் சிறுமதியினால் எழுதப்பட்டதாக கூறப்படும் கடிதம் ஒன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் சிறுமதி எழுதியிருப்பது, தன்னை வேதியத்துறை ஆசிரியரும் கணித ஆசிரியரும் என இருவரும் தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வந்ததாகவும், தான் நன்றாக படித்தாலும் இந்த பிள்ளை படிக்கவில்லை என்று அந்த ஆசிரியர்கள் பிறரிடம் கூறி தனக்கு தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது, அம்மா, அப்பா, சந்தோஷ், துர்கா என சிலரது பெயர்களையும் குறிப்பிட்டு இவர்கள் யாவரும் என்னை மன்னித்து விடுங்கள் எனவும் அந்த சிறுமி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இப்படி கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டுத்தான் சிறுமதி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடிதத்தை பார்க்கும்போது இந்த சிறுமி மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இந்த குற்றத்தை புரிந்தவர்கள் அந்த பாடசாலை ஆசிரியர்கள் என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது. எனவே இந்த மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய இந்த ஆசிரியர்கள் ஒரு கொலை குற்றவாளிகளாகவே கருதப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் பலரதும் கருத்தாக உள்ளது.